ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യസ്യ വാഗ്വൃത്തി പര്യന്തയതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഭയഗ്രീവമഹം പ്രപദ്യേ വന്ദേഹേ ബൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം ഇന്നത്തെ ദിനം ശ്രീമദ് ഭാഗവതത്തിൽ അമൃതമഥനം அந்த அதற்கு முன்ன பூர்வாங்கமாக தேவதைகள் விஷயத்திலையும் அசுரர்கள் விஷயத்திலையும் எம்பெருமான் இடும் கட்டளையும் அவர் எப்படி எப்படியெல்லாம் அமிர்தனம் அமிர்தமதனம் பண்ணுவதற்கு உதவுகிறார் என்பதையும் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக தேவதைகள்லாம் தங்களுடைய சோபையை இழந்து நஷ்டஸ்ரீகர்களாக எம்பெருமானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணார்கள். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதல எல்லா தேவதைகளும் பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணான்றதை நம்ம பார்த்தோம். அதுல எவ்வளவு வேதாந்த விஷயம் சொல்ல முடியுமோ அவ்வளவு வேதாந்த விஷயத்தையும் மகர்ஷி இந்த வியாஜத்துல சொல்லிடுற. யதாஹி ஸ்கந்த சாகானாம் தரோர் மூலாவசேச்சனம் ஏவம் ஆராதனம் விஷ்ணோ சர்வேஷாம் ஆத்மனஸ்டி தேஷாம் ஆத்மனஸ்டி என்பதாக சொல்லி சொல்ற. ஒரு மரத்துக்கு வேர்ல தண்ணி பாய்ச்சமானாக்க எப்படி எல்லா இடத்துலயும் அது வந்து கிளைகளாகவும் இலைகளாகவும் துளுத்து ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்குமோ அதே மாதிரிதான் எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணனை நாம் சேவிச்சு அவரை பூஜித்தோம்னாக்க நமக்கு சகல பலமும் கிடைச்சிடும் என்பதுதான் சொல்லி சொன்னார். விஷ்ணோகோ சர்வேஷாம் ஆத்மனஸ்டி எல்லாரும் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றனர். சாட்சாத் சிவன் நாராயணன் தான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கார் என்பதாக. நமஸ்துப்யம் அனந்தாய துர்விதர்க்கியாத்ம கர்மணே நிர்குணாய குணேசாய தத்துவஸ்தாய சாம்பிரதம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த இடத்துல வச்சு பெருமாளுக்கு நிர்குணாயன்னு சொல்லச்சே ஹயகுண ரகிதராக இருக்கார். பெருமாள் இடத்துல எந்த தோஷமும் கிடையாதுன்னு அர்த்தம். அனந்தாயன்னாக்க தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம் என்று சொல்லும்படியாக இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்க, இந்த இடத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்க, இந்த காலத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா காலத்திலயும் இருந்துட்டு இருக்க, இந்த வஸ்துவிலன்னு இல்லாமல் எல்லா வஸ்துவிலையும் இருந்துட்டு இருக்கார்ன்றத சொல்லி அததான் அனந்தாயன்றதுனால சொல்ற. நமஸ்துப்யம் அனந்தாய துர்விதர்க்காத்ம கர்மணே துர்வித்தர்க்காத்ம கர்மணேன்னு எம்பெருமானுடைய லீலைகளை யாராலையும் இப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இப்ப மீதி பேருக்கெல்லாம் இவனுடைய குணம் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிடுறா. அந்த மாதிரி ஒரு இந்த காலத்துலாம் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் இந்த பசங்கள்லாம் இந்த சினிமா கினிமாலாம் பார்த்துட்டு இருக்குகள், டிவி பார்த்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன முடிவா இருக்கும்னு அந்த கதையை இந்த பார்த்து 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 இவாளே சொல்லிவிடுற மாதிரி அவளுக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. அந்த மாதிரி எதனா பெருமாளுடைய சங்கல்பம் பெருமாளுடைய எண்ணம் இப்படிதான் இருக்கும்னு யாரையான சொல்ல முடியுமான்னாக்க யாராலையும் சொல்ல முடியாதான். அப்படி அதுதான் அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம்னா யாரெல்லாம் பெருமாளை தெரிஞ்சின்றோம் தெரிஞ்சின்றோன்னு சொல்லிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அறியாதவராக இருந்துருக்கிறாராம் பெருமாள். அவளால எட்ட முடியாதவராக இருந்துருக்கிறாராம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பெருமாளை பத்தி ஒன்னும் தெரியாது, பிரம்மத்தை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றவாளுக்கெல்லாம்
அவளுக்கு அருகில் இருந்துட்டு இதாண்டா பிரம்மன் இதான் நான் தாண்டா பிரம்மன்னு பெருமாளே காண்பிச்சு கொடுக்கிறான். இப்படி துர்வித்தர்க்கர் யாரால பெருமாளை அறிந்து கொள்ள முடியும், யாரால அறிந்து கொள்ள முடியாது என்று யாராலையும் தீர்மானம் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம், துர்வாத்ம கர்மணே நிர்குணாய குணேஷாய சத்வத்தாய சாம்பிரதம். நிர்குணாய குணேஷாய, குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கன்னா சமஸ்த கல்யாண குணாதுதியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவரிடத்துல நமஹான்னு சொல்லி சொல்ற. இப்ப இவளால பண்ண முடிஞ்சது, வேற ஒன்னும் பணம் இல்ல, அந்த பெருமாளத்துல பிரணாமம் தான் ஒண்ணும் பிரணாமம் ஒண்ணுதான் பண்ண முடியுது. அதோட இல்லாத பெருமாள கணக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும் பண்ண வைக்கணும்னாக்க அதுக்கு பெரிய ஒரு அதாவது ரொம்ப சுலபமான உபாயம் ஒண்ணு உண்டு. அந்த சுலபமான உபாயம் என்னன்னாக்க பிரணாமம் தான். அவரை போய் விழுந்து சேவிச்சிட்டோம்னாக்கா போறோம், அவர் முன்னு அவ்வளவுதான், எல்லா காரியமும் நடந்துட்டோம். கத்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே வித்தீரியன்னு சொல்றார் தாயார் விஷயத்துல பட்டர். ஐஸ்வர்யம் அக்ஷரகட்டியும் பரமம் பதம் வான்னு, அதாவது அந்த வடக்கு சித்திர வடக்கு வீதியில போயிட்டு இருக்கு, உத்தர வீதியில போயிட்டு இருக்குமா, அது உள்ள நடுவில் நுழைஞ்சிட்டு அங்க ரங்கரா சிரங்கனாச்சியார் எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கார். இப்ப நேற்று பங்குனி உத்தரம் சேர்த்தியில பெருமாளும் தாயாருமா எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கார். அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஒரு கை கூப்பிட்டா போருமா, கத்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே வித்தீரியன்னு. இது அங்கே இருந்து தாயார் பார்த்துட்டே இருக்காளாம், எந்த கோடியில இருந்து அந்த மேல கோடியில இருந்தா கூட இந்த கோடியில இருந்து கை கூப்பிட்டா கூட போருமா, ஏன்னா அதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு எதிரியே தேசிகன்னு இருந்துட்டு இருக்கார் சாட்சி. தாயார் பார்க்கலன்னு சொல்லவே முடியாது, தேசிகன்னு எதிரியே இருந்துட்டு இதோ நான் இருந்துருக்கேன், இவன் வந்துட்டு போனா அவன் வந்துட்டு போனா, இவனுக்கு நீ அனுகிரகம் பண்ணும் அவனுக்கும் நீ அனுகிரகம் பண்ணோம்னு அங்க தேசிகன் எழுந்துள்ள இருக்க. ஆகையால ஒன்னும் பண்ணவே முடியாது, அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கானாம். அந்த பார்த்த உடனேயே ஐயோ இவ்வளவு பெரிய காரியம் அவன் பண்ணிட்டானே, அவனுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம் வான்னு. ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம் கொடுத்துடுறேன், கைவல்யம் வேணும்னா கைவல்யம் கொடுத்துடுறேன், ஏன் மோட்சம் வேணும்னா மோட்சமும் கொடுத்துடுறேன். கத்மைஞ்சு அஞ்சலி பரம் விகிதே வித்து வகத்தையே வித்தீரியன்ன. ஒரு ஒரே ஒரு விஷயம், அந்த கை கூப்பின்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மாத்திரம், அஞ்சலி பரம் வகதே வித்தீரியன்னு அவனுக்கு கொடுத்துட்டு அஸ்மை நகிஞ்சத்தை உபகிருத்தம்னு சொல்லி சொல்ற. ஐயோ இவன் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டானே, இவனுக்கு நான் தகுந்த மாதிரி நான் ஒண்ணும் பண்ணலையே பண்ணலையேன்னு வெதும்புறாளான் தாயார். ஆகையாலதான் சொல்ற சந்திராம் பிரபாசாம் தேம் ஸ்ரீயன் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். உதாரான்றது அந்த குணத்துக்கே சொல்றது. இப்படிப்பட்ட தாயாருடைய எண்ணம், தாயாரும் பெருமாளும் சேர்ந்துதானே பண்றான், தாயார் மாத்திரம் பண்ண போறாளன்னா. ஆகையால தாயார் பெருமாள் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு அவளுடைய ஒரு அனுகிரகத்தை பெறணும்னாக்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு கை கூப்பினா போருமா, அந்த கை கூப்பிடுறதுதான் முக்கியமான விஷயம்ன்றதுதான் இங்கேயும் சொல்ற. நமஸ்துப்ய மனம் தாய துர்விதர்க்யாத்ம கர்மணே நிர்குணாய குணேஷாய சத்வஸ்தாய சாம்பிரதம். இப்படி பிரம்மா பெருமாள ஸ்தோத்திரம் பண்ற, இப்படி தேவதைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. அவ நடுவுல பெருமாள் அப்படியே ஆவிர்வவிச்சேராம், அப்படியே சேவை சாச்சேராம். அந்த சேவை சாச்ச உடனே தேனைவ மகசா சர்வே தேவாஹ பிரதிஹதே க்ஷணாஹ நாபஸ்யன் கந்திசோணேம் ஆத்மானஞ்ச குதோ விபும். அப்படியே பெருமாள் சகசிராம்சுவாக ஆயிரம் சூரியன் ஒரே சமயத்துல உதிச்ச மாதிரியான ஒரு தேஜஸ்தோட பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அவளுக்கு கண்ணே தெரியலையா, கண்ணு கூசறதான் என்ன இருக்குன்னு தெரியலையாம், எதிர இருக்கின்றதே தெரியலையாம். சஹசிரார்கோதயத்யுதி தேனைவ மகசா சர்வே தேவாஹ பிரதிஹதே க்ஷணாஹ. அவளுக்கு பார்வையே போயிடுத்து, போயிடுத்துன்னா என்ன அர்த்தம், அவளால எதையுமே பார்க்க முடியல. அவ இந்த பக்கம் பார்த்தவன் ஆகாசத்தை பாக்குறதா, இந்த பக்கத்த பார்த்தா, எத்த பார்த்தாலும் எதுவும் தெரியல, தன்னையான தெரியறதா, தன்னையும் பாத்துக்க முடியலையா, எதையும் தெரியலையா, ஒன்னும் தெரியலையா அவளுக்கு. அப்படி இருக்குச்சா, எங்க இந்த பெருமாள் தெரிய போறே, பெருமாளும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ். அப்புறமா கொஞ்சம் சமாளிக்கிற, இப்ப பிரிய வெளிச்சம் வந்ததுன்னா முதல்ல தெரியாது,
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெளிச்சத்துக்கு பழக்கப்பட்டு போன பிற்பாடு அப்ப நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாள் எழுந்தருள் இருக்கிறத சுதாரிச்சுண்டு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். சர்வேணாம் தன்னு சர்வேஷாம் தன்னு, அப்ப எல்லாருக்கும் அவர் அதாவது எல்லாரையும் சரீரமாக உடைத்தானவராக அந்த எம்பெருமான சேவிக்கிறார். ஸ்வச்சாமரகத சாமாஹம் கஞ்சகர்பாருணேக்ஷணாம் தப்தஹேதாதேன லசத் கௌசேயமாசசாம் பிரசன்னசாரு சர்வாங்கீம் சுமுகீம் சுந்தரம் புருவம். இங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். பெருமாளுடைய திருமேனி திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆளுந்தார் ஆச்சரியமாக ஆளுந்தார் ஸ்தோத்திரத்துல சொல்லி சாச்சிருக்க. அதுக்கப்புறமா இன்னும் விஸ்தாரமாக பெருமாளுடைய அவயவங்களை வரைச்சு வரதராஜ ஸ்தவத்துல சுந்தரபாகு ஸ்தவத்திலாம் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஆழ்வான் ஆளுந்தார் போன வழியில பட்டரும் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ரங்கநாதனுடைய திருமேனிய பூர்த்தியா மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இவர்கள்லாம் போன வழியில சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்துல ஆழ்வார் காண்பிச்ச பிரகாரத்துக்கு அந்த பகவத்யான சோபானத்துல திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் எல்லாத்தையும் பிரத்யங்கத்தையும் மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாள் விஷயத்துல சுந்தரபாகு விஷயத்தெல்லாம் ஆழ்வானே மங்களாசாசனம் பண்ணிட்டதுனால தேவநாயகன் தேவநாயக பஞ்சாசத்துல தேவநாதன் விஷயமாக அந்த எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க முழுக்க மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். இது எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். இது மொத்தம் எங்கேந்து வந்ததுன்னாக்க இதோ இப்ப பார்க்க போறோமே இந்த மகர்ஷியினுடைய வாக்கியம்தான். அந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்ற பிரம்மா மங்களாசாசனம் எப்படி பண்றன்றத மகர்ஷி சந்திக்கிறார். ஸ்வச்சாம் மரகத சாமாம் கஞ்சகர்பாருணேக்ஷணாம். அந்த எம்பெருமானுடைய ஒரு திருமேனி எப்படி ஆச்சரியமாக இருந்திருக்கு. மரகத பூதர மாதிரிகாயமானு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற அதுக்கு காரணம் எங்க இருக்குன்னு கேட்டோம்னாக்க இவருடைய திருமேனி மரகத மாதிரியாக சேவை சாய்கிறான். ஸ்வச்சாம் மரகத சாமாம். இப்ப நீலமேகசாமன் எல்லாம் சொல்ற மாதிரியோ அங்க வந்து அந்த மாதிரி சொல்லச்சே எம்பெருமானுடைய திருமேனி ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஹரிநீலசிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திமா பிரயாணின்னு சொல்ற ஹரிநீலசிலா விபங்க நீல அந்த மேல அப்படியே ஒரு ரத்தனம் மேலோட இருந்ததுன்னாக்க மேல எல்லாம் அழுக்கா இருக்குமா, அதை உடைச்சாக்கா உள்ளுக்குள்ள பளபளபளான்னு இருக்குமா, அந்த மாதிரியான ஒரு தேஜஸோட பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கிறேன். அதுதான் ஸ்வச்ச மரகத சாமாம் கஞ்சகர்பாருணே க்ஷணாம். பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் சகிசவேல்னு செவந்து இருக்கிறதா அருணேக்ஷனாக இருந்திருக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னாக்க இப்படிப்பட்ட பாகவத அதாவது தன்னை சேர்ந்தவர்களை பார்க்கறதுனால ஒரு சந்தோஷம். அவர் திருக்கண்கள்ல கருணா தயாதேவி குடிகொண்டு இருந்துருக்க அந்த தயாதேவியினுடைய வாசத்தினாலேயே இவாளுக்கு மேல என்ன மேல மேல என்னென்ன அனுகிரகம் பண்ணணும் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு அதே எண்ணத்தோட இருந்துருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் செக்கச்சவேல்னு இருந்துருக்கான். அப்படி அந்த அருணேக்ஷணம் தப்த ஹேமாவதாதேன லசத் கௌசேயமாசசாம். அப்படியே அப்படியே உருக்கின தங்கம் மாதிரி பல 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 பலன்னு பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறாராம். அவருடைய தேஜஸ் லசத் கௌசேயமாசசாம் பீதாம்பரம் பட்டு பல பல பலன்னு பட்டு சாத்தின் இருக்கிறான். பிரசன்ன சாரு சர்வாங்கீம் சுமுகீம் சுந்தர பிரபம். அந்த பெருமாளுடைய திருமேனிய சேவிச்சோம்னாக்க அப்படியே எல்லாம் அப்படியே பிரசன்னமாக இருக்கு, நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றதாக இருந்துருக்கு. சுமுகீம் சுந்தர பிரபம் அந்த திருமுக மண்டலத்தை முழுசா சேவிக்கணும். அந்த முழுசா சேவிக்க அதாவது இதுல ஒவ்வொன்னா சேவிக்கிறது திருக்கண்களை சேவிக்கிறது நாசிக்கையை சேவிக்கிறது
பெருமாளுடைய ஸ்ரோத்திரங்களை சேவிக்கிறது, இப்படி செல்லலாட்டத்தை சேவிக்கிறது, இப்படி எல்லாம் தனித்தனியா சேவிச்சுட்டு சமுதாயமா திருமுக மண்டலம்னு எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற ஒரு அழக சேவிக்கிறது, இப்படி சேவிச்சமான சுந்தர புருவம். அந்த புருவத்துல கூட ஒரு அழகு சுந்தர புருவம் இருக்கு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த புருவத்தை நேர்த்தி ஆக்கிக்கிறார். அது அது என்ன சொல்ல போறது, அது என்ன பண்ண போறதுன்னாக்க அது சரியா இல்லாத போயிடுச்சுன்னாதான் அதனுடைய தோஷம் தெரியும். பிராயா எல்லாருக்கும் அந்த சொந்தம் அந்த புருவன்றது சரியா இருக்கிறதுனால அதுல தோஷம் தெரியல. ஆகையால பெருமாளுடைய புரு இருக்க சுந்தர புருவம் மகாமணி கிரீட்டேன கேயூராபியாஞ்ச பூஷிதாம். பெருமாள் கிரீட்டத்தை சாத்தின்னு இருக்கார், கேயூரங்களை சாத்தின்னு இருக்கார், கடகம் கேயூரம்னு கையில எல்லாம் சாத்தின்று எத்தான திருவாபரணங்களை சாத்தின்னு இருக்கார். அப்பா ஆஸ்திரிய ஆதிராஜ்யம் அதிகம் போனானாம் சுழிகாமணி சகசிரம் அறியிட்டேன்னு சொல்ற அந்த பெருமாளுடைய கிரீட்டம் கிரீட்டம்னு சொன்னவானா அந்த கிரீட்டத்தினுடைய ஒரு மகாத்மியம். அதை சேவிச்ச உன்னையே ஓஹ இவர் தான் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ. முடிச்சோ உன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் மேல எழும்பு கிளம்புறது ஊர்த்வகதி, அதுவே தான் கிரீட்டம் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாம் சொல்றது. சூரியன் கதிராயிரவர்னு பாசுரத்துல சொல்லச்சு, ஆயிரம் சூரியனும் ஒரே சமயத்துல உதித்த மாதிரி ஒரு தேஜஸோட இருந்துட்டு இருக்கிற கிரீட்டத்தோட பெருமாள் எழுறாராம். அந்த தேஜஸ் பார்த்து சொல்றது இங்கேயும் அப்படியே அத்தனை மகாமணி கிரீட்டேன கேயூராபியாஞ்ச பூஷிதாம் கர்ணாபரண நிர்பாத கப்போல ஸ்ரீமுகாம்புஜாம் கர்ணாபரண நிர்பாதம். அவர் காதுல கடுக்கன் போட்டு இருக்கார் பெருமாள். வெறும காது தொள்ள காதா கிடையாது, ஆச்சரியமான அந்த திருவாயில அது ஒரு அழகு. அந்த அழகோட எழுந்தருள் இருக்க இதெல்லாம் நிர்பாத கபோல ஸ்ரீ முகாம்புஜாம். கபோல ஸ்ரீன்னு சொல்ற அந்த கபோலம்னா தாடை, அந்த தாடை எல்லாம் அப்படியே மினுமினுமினுமினு வென்றதான். என்னடா இது பரிமண்டித ராச மண்டலாபி வரதாகிராதம் அபீஷ்ட கோபிகாபி அனுவர்த்தி ததாதன பிரஹர்ஷாதிவ புல்லம் மிக போலையோர் யுகந்தே. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவான்னு சொல்லிட்டு அந்த குறவை கூத்தும் போது இவ எல்லா ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குறவை இவள்கள்லாம் கோபியர்கள்லாம் இருந்தது நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறதா அந்த கபோலத்துல அப்படியே ஒரு பூரிப்பு ஏற்படுறதா. இப்படி நம்மள மாதிரி பாகவதார பெருமாள் பக்தாள்லாம் போய் சேவிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு இத்தனை பேர் வந்திருக்காளே இத்தனை பேர் வந்திருக்காளேன்னு சந்தோஷமா. அந்த சந்தோஷத்திலேயே அவருடைய கபோலம் சந்தோஷத்தை எது வெளிப்படுத்துறதுன்னாக்க அந்த கபோலம் தான் வெளிப்படுத்தும், கண்ணன் தான் வெளிப்படுத்தும். கண்ணன் இருந்துட்டு இருக்கான். இன்னும் ஒரு சத்தனாயில இப்ப அடியானும் இந்த காஞ்சிபுரத்துல இருந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணியில பெருமாள் எழுந்திருள போற அங்க இன்னைக்கு கந்தபடி வசந்தம்னு உற்சவம், ஆச்சரியமான உற்சவம். நேத்தி ராத்திரி பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி அஞ்சு தாயார்களோட சேத்தேரியில எழுந்துள்ள இருக்க அங்கேருந்து தாயார்களோட அஞ்சு தாயார்களோட பத்திவிழாத்தல் நடக்கும். அதுக்கு காண கண்ணாயிரம் வேணும்னு சொல்லுவாங்க. இது மீதி எல்லாம் கண் ஆயிரம்னா லட்சம் கண்ணு இருந்தா கூட போறாது. இப்படிப்பட்ட ஒரு சேவையை சேவிக்கிறதுக்கு இந்த மஞ்ச வெயில்ல அஞ்சு தாயாரோட ஆச்சரியமான ஒரு பத்திவிழாத்தல் வைபவம் இருக்கும். இப்ப சொல்ற மாதிரி அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் திருமேனி திவ்யாபரணங்கள் எல்லாத்தையும் அங்க மகர்ஷி என்ன காண்பிச்சு கொடுத்தாரோ அதை அப்படியே சாத்தியண்டு இப்ப எழுந்துள்ள போற காஞ்சி கலாபவலயூபுரசோபிதாம் கௌஸ்துபாபரணாம் லட்சுமீம் பிப்ரதீம் வனமாலினீம். மகாலட்சுமி திருமார்பில்ல லட்சுமி எழுந்துள்ள இருந்துருக்கா எப்பவும், அவளையும் சேர்ந்து வனமாலையும் கூட கூட கௌஸ்துபத்தையும் சேர்ந்து கண்டத்துல கௌஸ்துபத்துல சாத்திண்டு இப்படி சுதர்சனாதிபி ஸ்வாஸ்திரை மூர்த்திமத் பீ உபாசிதாம் தொட்டோ தேவ பிரவரஹா சசர்வஹாம் புருஷம் புருஷா பரம். இப்படி பெருமாள் எழுந்திருந்தாருனாக்க யாருதான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார். நமக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவன் நமக்கே இந்த பெருமாள் இப்படி எழுந்துருளச்சு அவ்வளவு ஆச்சரியமான நமக்கு அப்படியே ஈர்ப்பு. அங்க பார்த்த நேர பிரத்யட்சமா பல பல பலான்னு அந்த தேஜஸ்தோட பெருமாள் நேரம் எழுந்துருளிட்டேர்னாக்க பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேரான். இதுதான் அவர் மாத்திர ஸ்தோத்திரம் பண்ணல, எல்லாரோடையும் சேர்ந்துண்டு
எல்லா தேவதைகளுமா சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ற அஜாத ஜன்மஸ்தி சஞ்சமாய குணாய நிர்வாண சுகர்ணமாய அணோர்ணிம்னே பரிகண்யதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்ன பண்ற ஸ்தோத்திரங்களுக்கும் பெருமாளை சேவிக்கிற பொழுது சேவிச்ச பிற்பாடு பண்ற ஸ்தோத்திரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்ன பண்ண ஸ்தோத்திரங்கள்ல பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு அதுல துவனிக்கும். அந்த பெருமாள் நேரம் வந்துட்டேனாக்க அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பையே நாம சொல்ல மாட்டோம். அது வந்து சுயம் பிரயோஜனமாக பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதா தான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன். அஜாத ஜென்ம ஸ்திதி சஞ்சமாய குணாய நிர்வாண சுகர்ணமாய அணோரணிம்னே அபரிகண்யதாம்னே மகானுபாவாய நமோ நமஸ்தே. மகானுபாவாய நமோ நமஸ்தே என்ன, பெருமாள் தான் மகானுபாவ. அவரை காட்டிலும் வேற யாரும் மகானுபாவர்னு சொல்ல முடியும்? அவருக்கு நமோ நமஸ்தே என்ன சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ற. அவருடைய அஜாத ஜென்மஸ்திதி, இந்த நம்மளுடைய ஜென்மஸ்திதிக்கெல்லாம் காரணமாக அவர் இருந்துருக்கார். அவருக்கு ஜென்மஸ்திதிக்கு காரணமா இன்னொருத்தர் யாரானா இருக்காருன்னா யாரும் கிடையாது. அவர் தான் அப்படி, அவர் தான் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறவரே தவிர அவர் ஒருவராலையும் படைக்கப்பட்டவர் இல்லை. அப்படி அணோரணம்னே அணோரணி யான் மகதோமகி யான் ஆத்மா குஹா யான் நிஹிதோஸ்து ஜந்தோகம்னு சொல்லி அணுவுக்கு அணுவாகவும் பெருசான வஸ்துக்கள், இவர காட்டிலும் பெருசான வஸ்து எதுவும் கிடையாது, அப்படி எல்லாமாகவும் எழுந்துள்ள இருந்திருக்கிறேன். அந்த எம்பெருமான் அவரை போய் அவர் தான் நமோ நமஸ்தேன்னு அவருக்கு பிரணாமம் சொல்ற. சேயோர்த்தி பெயர் வைதிக தாந்திரிகேன ரூபம் தவை ததே புருடருடபேஜ்யம் யோகேன யோகேன தாத சகன த்ரிலோகானே பசியாமியமூஷ்மின் நுக விஸ்வமூர்த்தௌ. இப்ப திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்ற மகர்ஷி இந்த இடத்துல. இப்ப எப்படி எப்படி யார் யாரெல்லாம் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஆராதனம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. யாரெல்லாம் ஸ்ரேயஸ் தனக்கு நல்லது வரணும்னு விரும்புபவர்களாக இருந்துகிறனால அவளுக்கு அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப வைதிக மந்திரங்களால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை பூஜை பண்றதுக்கு தகுதி இருந்ததுன்னாக்க வைதிக மந்திரங்களால பண்ணிட்டோம் இல்லையா, தாந்திரிக மந்திரங்களால பண்ணிட்டோம், மனசார பெருமாளை தியானம் பண்ணிட்டோம், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், பெருமாளை பூஜிக்கட்டும் அர்ச்சிக்கட்டும், இப்படி பண்ணணும். இதுதான் ஸ்ரேயோர்த்திபிகின்னு ஸ்ரேயச விரும்புறவர்களாலே இப்படி பண்ணப்படுபவராக தொழப்படுபவராக இருந்திருக்கிறவர் நீர்தான். ஸ்வய அக்ர ஆசீத்து, ஸ்வய மத்ய ஆசீத்து, ஸ்வயந்த ஆசீத்து, இதமாத்ம தந்திரே. அப்ப நீ எங்கடா இருக்க அப்படின்னா நான் உன் எதிரியே நிக்கிறேனே அப்படின்னு. பெருமாள் எதிரதான் நிக்கிறேன், எங்க இருக்கேன்னு நீ தேடிட்டு போகணும்னா நீ ஆரம்பத்திலயும் இருக்க, முடிவுலயும் இருக்க, நடுவுலயும் இருக்க, எல்லா இடத்துலயும் இருக்க, என்னுடைய ஹிருதயத்திலயும் இருந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற ஒன்னா நான் ஸ்தோத்திரம் பண்ணாத யார ஸ்தோத்திரம் பண்ண போறேன் என்று ஸ்தோத்திரம் பண்ற. சோமாதிரந்தோ ஜகதோஸ்ய மத்தியம் கடஸ்ய ஸ்னேக பரஸ்மாதி. இது ஆரம்பமும் நேர்தான், மத்தியமும் நேர்தான், முடிவும் நேர்தான். ஒரு குடத்தை எடுத்துட்டு போனாக்க இந்த குடத்துக்கு நாமளே பாக்குறோம் மண்ணு இருக்கு, மண்ணு தான் ஆரம்பமும் மண்ணாலதான் இருக்கு, மத்தியம் நடுவுல பார்த்தாலும் அது குடமும் மண்ணாதான் இருந்துருக்கு, அந்தமும் மண்ணாதான் இருக்கு, எல்லாம் மண்ணுதான். அந்த மாதிரி லோகம் மொத்தத்திற்கும் உபாதான காரணமாக இருந்துருக்கு பெருமாள்னு சொன்னோம். உபாதான காரணமாக இருந்ததுன்னு சொன்ன அப்போ அதுல ஒரு தோஷம் வருது, என்ன மாறுபாடு அடையக்கூடியதான் ஆயிடும். இது மண்ணே குடமா மாறுது, குடமா மாறின பிற்பாடு மறுபடியும் ஓட்டாந்தட்டிலேயே போறது, மறுபடியும் மண்ணா மாறுது, இப்படி மாறுபாடு அடையக்கூடிய வஸ்துவாக ஆயிடும் இந்த உபாதான காரணமாக இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே. அப்ப பெருமாளும் உபாதான காரணம்னு சொல்லிட்டோம்னாக்கா அவரும் மாறுபாடு அடையக்கூடியவரா ஆயிடுவாரு இல்லையோ, அப்ப அவருக்கே தானே வந்துருமான். மகயாத்மஸ்ரீயாத்மாஸ்ரயாத்மேதம் நிர்மாய விஸ்வம் ததனு பிரவிஷ்டம். அப்படிலாம் கிடையாது, உமக்கு அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு.
பெருமாள் சிருஷ்டி பண்றது மாயையினால இந்த லோகம் மொத்தத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்ற தது அனுப்பிரவிஷ்டா தேவானுப்ராவிஷத் தத் சிருஷ்ட்வா தேவானுப்ராவிஷத் ததனு பிரவிஷ்ய தச்சத்யச்சாபவத். உபனிஷத் வாக்கியத்துல சொல்ற அர்த்தத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. லோகம் மொத்தத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்றேன், சிருஷ்டி பண்றதோட மாத்திரமில்ல, அது உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி எல்லா வஸ்துக்களையும் நியமனம் பண்றவராகவும் இருந்திருக்கார். ததனு பிரவிஷ்டாம் பசியங்கையும் மனசா மனிஷிணா குணம் வியபகே வியகுணம் விபஸ்திதா. இப்படி விபஸ்திருக்கிற மகான்களாக இருந்திருக்கிறவள்லாம் உம்மை வந்து இந்த மாதிரி சேவிக்கிறா, இப்படி சேவிச்சு பண்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்துல வரைச்சே உம்மை நான் எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஏதாக்னி மேதஸ்ய மிருதஞ்ச கோஷுபவ்யன்னம். பெருமாளிடத்துல இருந்து நாம பலத்தை பெறணும்னு சொன்னாக்க அதுக்கு பல விதமான வழி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வழி இருந்துட்டு இருக்கு. இப்ப மரக்கட்டையில நெருப்பு, மரக்கட்டையில நெருப்பு எடுக்கணும்னாக்க அந்த நெருப்பு வந்து கடைஞ்சிதான் நெருப்பை எடுக்க முடியும். அதே மாதிரி மாடு பசுமாட்டுல இருந்து பால் எடுக்கணும்னாக்க அந்த பாலை வந்து அதை கறந்துதான் பால் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரகாரமாக பண்ண முடியும். இந்த எம்பெருமான நாம தியானம் பண்ணணும்னாக்க எப்படி பண்ணணும்னா யோகத்தாலையும் அவர் விஷயத்துல அவரையே நினைச்சுண்டு, பெருமாளையே நினைச்சுண்டு, சிந்தனை பண்ணிட்டு அவரையே இது பண்ணிட்டு இருந்தாதான் நாம தியானம் பண்ண முடியும். அப்படி பண்ணாக்காதான் அவர் நமக்கு சேவசாய்ப்பேர். யோகே மனுஷ்யா அதியந்தி துவாம் குணேஷு புத்தியா அவயோதியந்தி. இப்படி பிரம்மா பெருமாள் விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்றேன், இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. பெருமை இல்ல, பெருமாளுக்கு எப்ப ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவருக்கு சந்தோஷம் வந்துடும். தத்துவம் விதத்வாகில லோகபானா வயம் எதத்தா ஸ்தவ பாத மூலம் சமாகதஸ்தே பகிரந்தராத்மன் இம்பாத்ய விஜாபியமசேஷ சாட்சிணா. அகில லோகபாலா வயம் எதத்தா ஸ்தவ பாத மூலம், உம்முடைய திருவடியை நாங்கள்லாம் அடைஞ்சிருக்கோம், எதுக்கு அடைஞ்சிருக்கோன்றது உமக்கு தெரியும், நாங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால நீ வந்து எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கிறவா நான் வந்திருக்கேன், சிவபெருமான் வந்திருக்க, இங்க தேவதைகள் மொத்த பேரும் வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கச்சு, நீர் எங்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணமோ அப்படி அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மா பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணார். இதை தெரிஞ்ச உடனே பெருமாளும் ஜகதாஜூத கபீராய கிரா பத்தாஞ்சலின்னு சம்பிரத சர்வகாரகானே. பெருமாள் ஒரு கம்பீரமான ஒரு குரல்ல பெருமாள் பேச ஆரம்பிக்கிறாராம். ஆச்சரியமான ஒரு பேச்சு வார்த்தை. ஏக ஏவேஸ்வரஸ்தஸ்மின்னேஸ்வர காரியேஸ்வர விஹர்த்து காமாஸ்தானாக சமுத்திரோன்மதனாதிபீ. அப்ப இப்ப சமுத்திரத்தை கடைஞ்சி அமிர்த சமோசாகரத்தை கடைஞ்சி அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்கணும், அதாவது பார்க்கடலை கடைஞ்சி அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்கணும். இது ஒரு பெரிய காரியம், இது சாதாரண காரியம் இல்ல. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவான், எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்ணணும், நீங்க ஒரு காரியம் பண்ணுங்கோ அப்படின்னு. ஹந்த பிரம்மன் அஹோ சம்போ ஹே தேவா மம பாஷிதம் சிருணோ. அப்ப பிரம்மா நீர் நான் சொல்ற வார்த்தையை கேளும், சிவனே நீரை நான் சொல்ற வார்த்தையை கேளும், தேவதைகளே நீங்க எல்லாரும் நான் சொல்ற வார்த்தையை கேளும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யாவத் தானவதை தேஜே தாவத் சந்தி விதீயதாம். காரியானம்னாக்க யாரும் பார்க்காத, இவன் எதிரி அவன் சகா என்றெல்லாம் பார்க்காத, அந்த ராட்சசாலோடையும் ஒரு நட்பை பாராட்டி அவளும் சேர்ந்து காரியம் பண்ற மாதிரி பண்ணு என்று. இதெல்லாம் ஒரு கூட்ட நீதி, இந்த நீதியை சொல்லி கொடுக்கிறேர். அவ என்ன பண்ணணும்னா நீ வந்து அரையோபி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே. ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னாக்க அப்போ சின்ன சின்ன விஷயத்துல அல்பமா நடந்துக்காத, சின்ன சின்ன அந்த துவேஷங்கள் எல்லாம் பாராட்டாமல் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது தான் பெரிய விஷயம்.
ஆகையால நான் என்ன சொல்றேன்னாக்க இப்ப பெருமாள் சொல்றேன் நீங்க எல்லாம் போய் அந்த அசுரர்களோடையும் கூட ஒரு நட்பை பாராட்டுற மாதிரி அவளும் சேர்ந்து நீங்க எல்லாருமா சேர்ந்து காரியம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்ற இது எப்படின்னா அகி மூஷவத்து பஷாத்து அர்த்தசிய பதத்து பதவியும் கதைகின்னா இந்த பாம்பு வாயை திறந்துட்டே இருக்கும் இந்த பெருசா வாயை திறந்துட்டு இருந்ததுனாக்க இது பாம்பு வாயின்னு தெரியாத குட்டி குட்டி எலி எல்லாம் பாம்பு வாயுள்ள போன்றுன்றோம் அந்த எலி போன உடனே பாம்பு கப்புன்னு வாயை மூடின்றோம் வாயை மூடின்றதுனாக்க அந்த எலியால வெளில வர முடியாது வெளில வர முடியாது போச்சுன்னா அதுக்கு பாம்புக்கு ஆகாரமா ஆயிடும் இதுதான் லோகத்துல நடக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி நாம்பளும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னாக்க நாம விட்டு கொடுத்துதான் நம்ம காரியம் பண்ணணும் என்பதாக சொல்ற அமிர்தோத்பாதனாய் எத்தக்கிரியத்தம் இதை ரொம்ப விளம்பம் பண்ணாம நாழியாக்காத உடனே பண்ணணும் என்று சொல்லி சொல்ற சரி இதுக்கு என்ன பண்ணணும் என்ன சொல்ற அப்படின்னு நீங்க எல்லாரும் இந்த க்ஷீராப்தி இருக்கு க்ஷீராப்தியில எல்லா ஓஷதிகளையும் கொண்டு வந்து போடுங்க மந்திரமலைய கொண்டு வந்து போடுங்க மந்தானம் மந்திரங்கிருத்வா நேத்திரங்கிருத்வா சவாசுக்கி அமிர்தத்தை கடையணும் தயிர் கடையிற மாதிரி கடையணும் அந்த கடையறதுக்கு மத்தாக போகணும் மந்திரமலைய மத்தாக ஆக்கிக்கோங்கோ வாசுக்கிய கயராக ஆக்கிக்கோங்கோ நீ ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் ரெண்டு பக்கமா இருந்துட்டு அந்த மந்திரமலைய கொண்டு வந்து போட்டுக்கோங்க பண்ணுன சஹாயே நமயா தேவா நிர்மந்தத்வம் அதந்திரித்தாக பெரிய காரியம் வந்ததுன்னாக்க சிரமம் வரும் அப்பப்போ சிரமம் வரச்சே ஐயோ போச்சுட்டோம் அப்படியே ஹாஹான்னு சொல்லி ஓஞ்சி போய் உட்காந்துட கூடாது மேல மேல அந்த கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டு மேல மேல காரியம் பண்ணும் யூ எம் ததனுமோதீத்வம் எதி சந்த சுராசுராக நசம்பிரம்பேண சித்தியந்தி சர்வேஷ்டா சாந்தயா சாந்தயாயதா கோச்சுன்னு இருக்கிறதுனால கோச்சுக்கிறதுனால மாத்திரம் எல்லா காரியமும் சித்திக்காது அந்த ஒரு நல்லத்தனமாக சொன்னாக்க அதனால காரியம் ஆறது இருக்க அதுதான் ரொம்ப அதிகமே தவிர மிரட்டுறதுனாலையும் கோச்சுக்கிறதுனாலையும் மாத்திரமே காரியம் எல்லாம் ஆகாதுன்றத நாங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்கோங்க அப்படின்னா சரி அப்போ பெரிய இந்த பார்க்கடலை கடையச்சு ஆலக்கோல விஷம் எல்லாம் வருமோ இல்லையோ இந்த விஷம் எல்லாம் பார்த்து பயப்படாதுங்கோ அதுக்கெல்லாம் நான் இருந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி சில இடங்கள்ல லோபகம் காமகான்றதெல்லாம் வரும் எதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது எது உங்களுக்கு வேண்டாததுன்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஆகையால நான் எப்படி சொல்றனோ சொல்ற பிரகாரம் நீங்கள்லாம் நடந்துக்கோங்கோ நீங்க எதுக்கும் பயப்படாதுங்கோன்னு சொல்லி சொன்னேன் இப்படி தேவதைகள்லாம் ஆதேசம் பண்ணிட்டு பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டாராம் அத தஸ்மை பகவதே நமஸ்கிருத்ய பிதாமஹ பவஸ்த ஜக்மது ஸ்வஸ்தம் தாம அப்போ பெருமாளை மறுபடியும் சேவிச்சுட்டு எல்லாரும் பிரம்மா சிவன் முதலானவர்கள் எல்லாரும் அவாவா இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாளாம் அங்கேருந்து போனா அப்ப பலி சக்கரவர்த்தி இருந்தார் விரோசனனுடைய பிள்ளை பலி இருந்த அவரிடத்துல போய் தேவதைகள்லாம் போய் சமாதானம் பண்ணலாம் அப்ப என்னன்னா தேவதைகள்லாம் அசுரெல்லாம் தேவதையோட சண்டை போடச்சு இவ எதிர் சண்டை போடாத வாய்மூண்டு இருந்துட்டாலாம் இந்த வாய்மூண்டு இருக்கிறத பார்த்த உடனே சரி வானாம்ப்பா இவ எல்லாமே ஏதோ ரொம்ப ஒதுங்கி இருந்துருக்கா இவளை போய் நம்ம அடிச்சு என்ன பண்றது வாண்டான்னு சொல்லி தே பைரோஜனி மாசீனம் குப்தஞ்சா சுரஜூத பைஹி ஸ்ரீயா பரமயா ஜுஷ்டம் ஜிதாசேஷம் உபாகமன்னே தேவதைகள் எல்லாரும் அந்த வைரோச்சனின்னு சொல்ற பலிசக்கரவர்த்தியினுடைய இடத்துக்கு அங்க வந்து சேர்ந்தாலாம் எல்லாரும் பெரிய சிம்மாசனத்துல அவ உட்காந்துட்டு இருக்கான் அசுரெல்லாம் சூழ்ந்துட்டு இருந்துட்டு இருக்கா பலிசக்கரவர்த்தி இருக்க அப்போ இந்திரன் ஒரு நல்ல ஒரு நயமான வார்த்தையோட பேச ஆரம்பிக்கிறானா அபியபாஷதத் சர்வம் சிக்ஷிதம் புருஷோத்தமாசி பெருமாள் தான் சொல்லியிருக்காரு எப்படி பேசணும் என்னன்றத சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையோ அது பிரகாரம் அவன் பேச ஆரம்பிச்சுட்டானா அப்படி அந்த இந்திரன் பேசிச்சு அப்ப நாம ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த சமுத்திரத்தை மசனம் பண்ணுவோம்
வாங்கோ நீங்க ஒரு பக்கம் வந்து நாம சொன்னோம் சரி அது ரெண்டு பேரும் ஒத்துண்டா எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படும் இந்த அமிர்தத்தை கடைஞ்சமானாக்கா இதுல இருந்து அதான் பார்க்கடலை கடைஞ்சமானாக்கா இதுல இருந்து அமிர்தம் வரப்போறது இந்த அமிர்த பானம் பண்ணமானாக்கா எல்லாருக்குமே க்ஷேமம் வரும் ரெண்டு பேருக்கும் சௌரியமா இருக்கும் வாங்கோன்னு சொல்லி கூப்பிடுற உடனே அவளும் ஒத்துண்டா ரெண்டு பேரும் வந்தா அங்கேருந்து மேருமலை இதுக்கு தூக்கிட்டு வராளாம் மந்திரமலையே தூக்கிட்டு வராளாம் தூக்கிட்டு வந்தாக்க தூரபாரோத்வஹஸ்ராந்த சக்கரவைரோஜனாதயா அபாரயந்தஸ்தம் ஓடும் விவசா விஜஹு பதி பிரிய மலை அது மேருமலை மாதிரி பிரிய மலையா இருந்துருக்கு மந்திரமலைன்றது அதை தூக்கினாக்கா தூக்கிட்டு வரக்குள்ள தூக்க முடியல பாதி தூரம் வராளாம் பாதி தூரம் வந்தா இதுக்கு மேல தூக்க முடியல தொப்புனு கீழே போட்டாலாம் தொப்புனு கீழே போட்டாக்கா என்னாச்சு அதுல பல தேவதைகள்லாம் அடிபட்டு போயிட்டா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அசுரெல்லாம் அடிபட்டு போயிட்டா எல்லாரும் அடிபட்டு போயிட்டா சில பேர் போனவா போயிட்டு கை போனவா கை கால் போனவா காணுது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அனர்த்தம் வந்துட்டான் தாஸ்தாமக்னமானதை இதை இன்னும் சமுத்திரத்திலேயே கொண்டு வந்து போட முடியல இது இங்கேருந்து போய் சமுத்திரத்துல போட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரமலையை கடையை வேற ஆரம்பிக்கணும்னு சொல்ற இது எப்படிரா பண்றதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் ரொம்ப ரொம்ப கிண்ணாளா அங்க இருந்துருக்காளாம் தாஸ்தக்ன மனசாம் பக்னபாஹோ ஹிருதமூகம் தரானு விஜ்ஞாய பகவான் பபுவோம கருடத்வஜ அப்போ அந்த சமயத்துல கருடத்வஜனாக இருந்துருக்கிற எம்பெருமான் அவ எதிர தோன்றினான் தோன்றிட்டு அப்ப நீ அந்த கிரிபாதம் நிஷ்மிஷ்டானு விலோக்கியாமரதானவானு அங்க பாக்குறலாம் பெருமாளுடைய கட்டாட்சம் இந்த மலையை தூக்கி கீழே போட்டதுனால அதுல அடிபட்டு போன தேவதைகளுடைய ஒரு இதெல்லாம் பாக்குறானா பெருமாளுடைய கட்டாட்சம் தேவதைகள் மேல விழுதான் தேவதைகள் மேல விழுந்த உடனே அவள்லாம் பழையபடி ஆயிட்டாளும் அதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம் அந்த தேவதைகள் எல்லாம் பழையபடி ஆயிட்டாலும் அசுரால் மேல இவருடைய கட்டாட்சமே விழல அவ போனவா போன பிரகாரம் இருந்துருக்காங்க பாருங்க கிரி பாத வினிஷ்மிஷ்டானு விலோ கட்டாட்சை ஜீவயாமாச நிர்ஜரான் நிர்வாணான்யதா அவள் அமரர்கள் எல்லாரையும் ஜீவயாமாச மறுபடியும் பிழைப்பித்து விட்டேராம் பெருமாள் இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ சரி இவளால தூக்க முடியல கருத்மானால ஒரு கையால தூக்கிட்டு கருடன் மேல ஏறி கொண்டு போய் அந்த க்ஷீர சமுத்திரத்துல இத்த மந்திரமலைய கொண்டு போட்டாய் போச்சு வாசுகியும் வந்தாச்சு வாசுகிக்கு சொல்றான் பாரு இப்ப நாம இந்த மந்திரமலைய ஒன்ன கயிறா வச்சு கடையிறோம் அமிர்தம் வந்ததுன்னாக்க உனக்கும் ஒரு பாகம் கொடுத்து உனக்கும் க்ஷேமம் ஏற்படும் ஆகையால அமிர்தத்தை நான் நீ வாங்கி ஆகையால நீ இதுக்கு இந்த அமிர்தத்துக்காக திருப்பார்கடலை கடைவதற்கு நீ சகாயம் பண்ணணும்னு வாசுகி என்ன சொல்ற அப்போ பெருமாள் என்ன பண்ணேரா இந்த வாசுகியை ஒரு சுத்து சுத்திட்டு அந்த மலையில ஒரு சுத்து சுத்திட்டு தலை பக்கத்துல பெருமாள் பிடிச்சுக்கிறேராம் தலை பக்கத்துல பெருமாள் பிடிச்சுட்டு தேவதைகள் எல்லாமும் பெருமாள் பின்னாடியே எல்லாரும் அந்த பக்கத்தை பிடிச்சுண்டாளாம் இத பார்த்தானா அசுரர்கள் அசுரர்கள்லாம் பார்த்த உடனே நாங்க வரல அமிர்தம் கடையறதுக்கு நாங்க வரல இருந்துட்டானா ஏன் என்ன பாச்சு அப்படின்னு எங்களுடைய பராக்கிரமம் என்ன எங்களுடைய நிலை என்ன எங்க போய் வாழை பிடிச்சிக்க சொல்லி சொல்றீங்களே இது என்ன இது புலி வாழை பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவா புலி முகத்தை பிடிச்சாக்கா பரவாயில்ல புலி வாழை பிடிச்சு நிக்கிறதுன்னா இது என்னது வாழை போய் பிடிக்க சொல்றீங்க அது அமங்கலமானது நகிருண்ணீமான் நகிருண்ணீமோ பயம் புச்சம் அகோரங்கம் அமங்கலம் சுவாத்தியாய சதசம்பன்னாக பிரக்யாதா ஜன்ம கர்மபிஹி இது தூஷ்ணீம் ஸ்திதான் தைத்யான் விலோக்கிய புருஷோத்தமா இவா இந்த அசுரால முதல்லயே போய் நீ தலை பக்கம் பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாக்கா நாங்க போய் தலை பக்கம் பிடிச்சுக்கிறதா நாங்க முடிய மாட்டோம் வால் பக்கம்தான் பிடிச்சுப்போம் எங்களுக்கு கஷ்டமான இடத்த நீ கொடுக்குறியான்னு சொல்லி அவ சொல்லுவாளுன்றதுக்காக இவர் ஒரு ஒரு எண்ணம் இப்படி தானே இவாள அசுராளுடைய புத்தி அவருக்கு தெரியும் அவ இப்படி நாம பண்ணோமானா இது எதிர்மறையில அவ பண்ணுவான்னு தெரியும் தாம் போய் தலை பக்கத்தை பிடிச்சின்றதுக்கும் வாழை என்ன போய் பிடிச்சிக்க சொல்றேன்னு சொல்லி அவ சொன்ன பிற்பாடு சரி அப்படியே நாங்களே வாழை பிடிச்சுக்கிறோம்னு சொல்லி பெருமாள் வாழை பிடிச்சிட்டு அந்த பக்கம் பண்ணா கிருத்தஸ்தான விபாகாஸ்தேகி
இவா முத மறுபடியும் மமந்தோ பரமயாத்மா அமிர்தார்த்தே பயோநிதி. அமிர்தத்துக்காக பயோநிதிய அதாவது இந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சுட்டான். இப்படி பார்க்கடலை கடையச்சு அது பார்த்தோம்னாக்க அந்த கடையை ஆரம்பிக்கிற ஒரு ரெண்டு சுத்து சுத்துறது சுத்தினா மந்திரம் எல்லாம் கழுவுஞ்சு சமுத்திரத்துள்ள போயிருச்சு. இது சமுத்திரம், பெரிய ஆழமான சமுத்திரம். இது பார்க்கடல் கடையிறதுன்றது இது ஆற்றுல தயிர் கடைஞ்சி பார்த்தாக்கா தெரியும் எப்படி பண்றதுன்னு. அது யாருமே இப்ப பார்த்தது இல்லை, எனக்கெல்லாம் அந்த காலத்துல தெரியும். ஆகையில பழுத்த வச்சுன்னு நாம இப்ப சொல்லணும். இது மந்திரமலையா கீழே விழுந்துருது. கீழே விழுந்தது தூக்கி நிறுத்தணும். யாராலும் தூக்க நிறுத்த முடியும். என்ன பண்றதுன்னா பெருமாளே கூர்மமாக போய் அந்த கீழே இருந்து அதை தூக்கினான். தூக்குறதோடு மாத்திரம் இல்லை, மறுபடியும் கீழே விழாதபடிக்கு பெருமாளே அதை பார்த்துட்டேரா. இது என்ன ஆச்சு, இந்த சில சமயம் இந்த கயர் போட்டோம்னாக்கா இது கயர் மேலே வந்துடும். மேலே வந்துருத்தோம்னாக்க அப்புறமா கடையவும் முடியாது. அதுக்கு மேலே ஒன்று அமுக்கிண்டு இருக்கணும். அது அமுக்கிண்டு இருந்தால் தான் அதை கடைய முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலன்னா அப்போ தானே அவரையும் அவரே என்ன பண்ணேரா அதை மேலையும் போட்டு அமுக்கிண்டேரா. அந்த இடத்துல எந்த ஒரு காரியம் பண்ணாலும் விஷக்சேன ஆராதனம் பண்ணிட்டு தான் பண்ணோம். இப்ப நாம பெரிய இந்த திருப்பார்கடலை கடையிறதுன்ற ஒரு பெரிய காரியம் இருக்கு. இதுல விஷக்சேன ஆராதனம் பண்ணாத பண்ண முடியாதோ இல்லையோ, அப்போ விஷக்சேன ஆராதனம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். அப்போ விலோக்க விக்னேஷ விதி விதிம் சைஸ்வரோ துரந்த வீரியோ விததாபிசந்தி. அந்த நல்ல காரியம் ஆரம்பிக்கிட்டு விஸ்வசேனாராதனம் பண்ணி பண்ணோம்னாக்க நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் என்பதாக சொல்ற. ஆகையால அப்படி விஸ்வசேனாராதனம் பண்ணி அவ ஆரம்பிக்கிற பெருமாள் வந்து அந்த முதுகால அதாவது கூர்மமா இருந்துட்டு அதை தாங்கவும் தாங்கண்டு மேலையும் அமைக்கண்டு இது ரெண்டும் ரெண்டு பக்கத்துல இருக்கிறவாளுக்கும் இவரே ஒரு சக்தியை கொடுத்து தானே கடையிறேன். இப்படி ததாசுரானா விசதாசுரேண ரூபேண தேஷம் பலவீரியமீர என்ன. அசுரர்களுக்கு தேவதைகளுக்கெல்லாம் பலம் வீரியம் இவர்களெல்லாம் தேவகணானேஷ்ட விஷ்ணு தேவே நாகேந்திர முதோ ரூபகான்னு சொல்லி இது எல்லாத்தையும் அமிர்தத்தை கடையும்படியாக பண்ற. இப்படி அமிர்தத்தை கடையச்சு ஒரு எங்க பார்த்தாலும் ஒரே விஷமெல்லாம் கக்கிறது, ஒரே பயமா இருந்துட்டு இருக்கு. என்ன இந்த பாம்பு தானே இது, இந்த பாம்பு கடைஞ்சாக்கா அதுக்கு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்கா வாயிலேருந்து விஷம் கக்கிறது. இதெல்லாம் பார்த்து பயப்படாதுங்கோ, நீங்க ஒன்றும் நல்லதுக்கு தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆகையால இது வேக சோம்பேறித்தனப்படாத வேகமாக பண்ணோம்னா அப்படி பண்ண செய்ய நடுவில் ஆயாசம் அடைஞ்சிட்டாளா. இப்படி ஆயாசம் அடைஞ்ச சமயத்தெல்லாம் அவளுக்கு கூட இருந்து பெருமாள் அமிர்தமசனம் பண்ணினார் என்பதாக சொல்ற. இதுக்கப்புறமா இந்த அமிர்தமசனம் பண்ணி பண்ணச்சே என்னென்ன தோன்றியது அந்த விஷயங்கள்லாம் நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல தாயாரும் இந்த அமிர்தமசனம் பண்ணச்சே அவதரித்தவள். இது பங்குனி உத்திர தினம், நேற்றைய தினம் கல்யாணம் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. அந்த தாயாருடைய பசுவிழாக்கள்லையும் ஊர்வல உற்சவத்தையும் இந்த தினத்துல நாம எல்லா திவதேசங்கள்லையும் சேவிக்க போறோம். அப்படி தாயாருடைய அனுகிரகத்தையும் பெருமாள் தாயார் ரெண்டு திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தை நாம பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.